media@ringtv.net. வணக்கம். ரிங் டிவியின் விசேட செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சமீனா ஹமீத். வறுமையை ஒழிக்க ஜனாதிபதியின் புதிய நடவடிக்கை. வறுமை ஒழிப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் 12 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் துப்பாக்கி சூடு, 6 பேர் பலி, பலர் காயம். ஜெர்மனியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் என தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு ஜெர்மனிய நகரமான ரோட்டேம் சி பகுதியில் சற்று முன்னர் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தில் சந்தேகம் நபர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலுக்கமைய அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேகம் நபருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதாக ஆரம்ப விசாரணைகளில் கண்டறியப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை தவிர்த்து துப்பாக்கி சூட்டில் வேறு யாரும் ஈடுபட்டதாக எந்த ஆதாரமும் இல்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்கள் சந்தேக நபரின் குடும்ப உறுப்பினர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.